Hi, I am Swastik from SRT Study Circle Group, PGTRB Computer Instructor Grade 1. அது சம்மந்தமான வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம C++ 11 வகுப்பு புக்கிலேருந்து ஒரு சில அப்டேட் டைப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வாங்க போகலாம். ஒன்று, த டெர்ம் யூஸ்ஃபுல் டு டிஸ்கிரைப் ஏ ப்ரோக்ராமிங் அப்ரோச் பேஸ்ட் ஆன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ். The term is used to describe a programming approach based on classes and object. Is பாருங்க, கிளாஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னாவே ஊப் தான், ஓபி ஊப், ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங். ரெண்டு, த பாராடிகம் விச் எய்ம்ஸ் மோர் அட் ப்ரொசீஜர்ஸ் இஸ். த பாராடிகம் விச் எய்ம்ஸ் மோர் அட் ப்ரொசீஜர் இஸ் procedural programming. procedural programming procedural programming மூணு, the identifiable entity which some characteristics and behavior is. the identifiable entity with some characteristics and behavior is object. object ஸோ ஐடென்டிஃபல் என்டிட்டி கேரக்டரிஸ்டிக் அண்ட் பிஹேவியர் எல்லாம் இந்த மாதிரி வந்தாவே நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம், அதனால் ஆப்ஜெக்ட் அது போட்டுக்கலாம். நாலு, த மெக்கானிசம் பை விச் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர் இன் டு எ சிங்கிள் யூனிட் இஸ் நோன் ஆஸ். த மெக்கானிசம் பை விச் த டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன் டேட்டா அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் பவுண்ட் டுகெதர் இன் டு எ சிங்கிள் யூனிட் இன் டு எ சிங்கிள் யூனிட் அது வந்து என்கேப்சுலேஷன். ஸோ பைண்ட் பண்ணிடுது அது. ஸோ ஒரு சிங்கிள் இதாக வந்து பைண்ட் பண்ணிடுது, அதுதான் என்கேப்சுலேஷன். என்கேப்சுலேஷன் டேட்டா ஃபங்க்ஷன் எல்லாமே என்கேப்சுலேஷன் ஆகிடுது. அஞ்சு, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். பாருங்கள், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜ் தான் C++ல. அது ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் இன்ஹெரிட்டன்ஸில் எது அட்வான்டேஜ், ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்னா, மோஸ்ட் அட்வான்டேஜ் அப்படின்னா, கோடு ரீயூசபிலிட்டி. கோடு ரீயூசபிலிட்டி கோடு ரீயூசபிலிட்டி ஆறு, விச் இஸ் நாட் ஃபியூச்சர் ஆஃப் ஹூப் இன் ஜெனரல் டிஃபினேஷன். விச் இஸ் நாட் ஃபியூச்சர் ஆஃப் ஹூப் இன் ஜெனரல் டிஃபினேஷன். ஸோ ஹூப்னுடைய ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, கோடு ரீயூசபிலிட்டி பண்ணிக்கலாம், மாடுலாரிட்டி பண்ணிக்கலாம், எஃபிஷியன்ட் கோடை பண்ணிக்கலாம் இருக்குது, இந்த டூப்ளிகேட் ரிடண்டன்ட் டேட்டா அதுதான் இல்லை, அதுதான் ஹூப்னுடைய ஃபியூச்சர் கிடையாது. ஸோ டூப்ளிகேட் ரிடண்டன்ட் டேட்டா. ஏழு, த ஆட்ரிபியூட்ஸ் ஆர் கால்ட் த ஆட்ரிபியூட் ஆர் கால்ட் டேட்டா மெம்பர்ஸ். டேட்டா மெம்பர்ஸ் ஆட்ரிபியூட்டட் டேட்டா மெம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எட்டு, இஃப் எ மெம்பர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஆல்டர் எனி டேட்டா இன் த கிளாஸ் தட் மே பி டிக்ளேர்ட் ஆஸ். இஃப் எ மெம்பர் ஃபங்க்ஷன் டஸ் நாட் ஆல்டர் எனி டேட்டா இன் தி கிளாஸ் கிளாஸில் எந்த டேட்டாவையும் மெம்பர் ஃபங்க்ஷன் ஆல்டர் பண்ணலினா, அதுக்கு தட் மே பி டிக்ளேர்ட் ஆஸ், அது எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் கான்ஸ்டன்ட் மெம்பர் ஃபங்க்ஷன் எதுவும் ஆல்டர் பண்ணால் அது கான்ஸ்டன்ட் தானே, அதனால் கான்ஸ்டன்ட் மெம்பர் ஃபங்க்ஷன். ஒன்பது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன் எ கிளாஸ் விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் கிளாஸ் பாருங்கள், இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறது எது பெஸ்ட்டு இருக்கிறதுல எது பெஸ்ட். எல்லாமே வந்து கிளாஸ் டிஃபைன் பண்ணுறது இதுதான் டிஃபைன் கிளாஸ் வந்து டிஃபைன் தான் எல்லாமே. பெஸ்ட் எது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒன்பதுக்கு பி, இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். பத்து, எ மெம்பர் ஃபங்க்ஷன் கேன் கால் அனதர் மெம்பர் ஃபங்க்ஷன் டைரக்ட்லி வித்தவுட் யூசிங் த டாட் ஆப்ரேட்டர். கால்ட் ஆஸ் எ மெம்பர் ஃபங்க்ஷன் கேன் கால் அனதர் மெம்பர் ஃபங்க்ஷன் டைரக்ட்லி, ஒரு மெம்பர் ஃபங்க்ஷன் இன்னொரு மெம்பர் ஃபங்க்ஷனை டைரக்டாக அழைச்சா, அதாவது டாட் ஆப்ரேட்டர் கூட இல்லாமல் டைரக்டாக அழைச்சா, அதுக்கு பேர் வந்து நெஸ்டிங் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன் நெஸ்டிங் ஆஃப் மெம்பர் ஃபங்க்ஷன். பதினொன்று, த மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித் இன் த கிளாஸ் பிஹேவ் லைக். த மெம்பர் ஃபங்க்ஷன் டிஃபைன்ட் வித் இன் த
கிளாஸ் பிஹேவ் லைக் இன்லைன் ஃபங்க்ஷன். இன்லைன் ஃபங்க்ஷன் போலவே செயல்படும். மெம்பர் ஃபங்க்ஷன் கிளாஸுக்குள்ளே எப்படி செயல்படும் அப்படின்னா இன்லைன் ஃபங்க்ஷன் மாதிரி செயல்படும். இது ரொம்ப முக்கியம், இன்லைன் ஃபங்க்ஷன். 12, கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஷுட் பி டிக்ளேர்ட் இன் தி ப்ரைவேட் செக்ஷன். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஷுட் பி டிக்ளேர்ட் இன் தி ப்ரைவேட் செக்ஷன். பாருங்கள், கன்ஸ்ட்ரக்டர் ப்ரைவேட் செக்ஷனில் டிக்ளேர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கன்ஸ்ட்ரக்டரை பெரும்பாலும் பப்ளிக்கில் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டரும் டிஸ்ட்ரக்டரும் பெரும்பாலும் பப்ளிக்கில் தான் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டடு. கன்ஸ்ட்ரக்டர் ஆர் இன்வோக்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட். ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதே கன்ஸ்ட்ரக்டர் அதுவே உருவாக்கிடுது ஆட்டோமேட்டிக்காக. அது உண்மை தான். அப்போது 1 வந்து தவறு, 2 வந்து சரி. ஸோ 12வது ஆன்சர் ஃபால்ஸ் ட்ரூ. ஃபால்ஸ் ட்ரூ 12க்கு ஃபால்ஸ் ட்ரூ. அதாவது கன்ஸ்ட்ரக்டர் சுட் பி டிக்ளேர்ட் இன் தி ப்ரைவேட் செக்ஷன்ன்றது தப்பு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து பப்ளிக்கில் தான் பெரும்பாலும் நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம், அதுதான் நல்லது. கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் இன்வால்வ்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் தி ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டட், அது ட்ரூ தான். அதனால் ஃபால்ஸ் ட்ரூ. 13, வாட் ஹேப்பன் வென் ஏ கிளாஸ் வித் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அண்ட் ஹேவிங் நோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் இஸ் யூஸ்டு இன் ஏ ப்ரோக்ராம் அண்ட் வி கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் தட் நீட்ஸ் ஏ ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். பாருங்க, நல்லா கவனிங்க. வாட் ஹேப்பன் வென் ஏ கிளாஸ் வித் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர். ஒரு கிளாஸில் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது அண்ட் ஹேவிங் நோ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இல்லை. இஸ் யூஸ்டு இன் ஏ ப்ரோக்ராம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று இல்லை அண்ட் வி கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் தட் நீட்ஸ் ஏ ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒரு யூஸ் பண்ணி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிடையாது, ஜீரோ ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எதுவும் டிக்ளேர் பண்ணல. ஆனால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும் ஜீரோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா கம்பைல் டைம் எரர். கம்பைல் டைம் எரர். கம்பைல் டைம் எரர். ஏன்னா இந்த ஜீரோ ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், ஒரு டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஏதாவது இருக்கான்னு சொல்லி தேடும், எதுவும் இருக்காது இல்லைங்களா. அதனால் கம்பைல் டைம் எரர் வந்துடும். 14, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரியேட்டிய டெம்பரவரி இன்ஸ்டன்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிரியேட்டிய டெம்பரவரி இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா எக்ஸ்பிளிசிட் கால் டு த கன்ஸ்ட்ரக்டர். எக்ஸ்பிளிசிட் கால் டு த கன்ஸ்ட்ரக்டர். இது வந்து டெம்பரவரி இன்ஸ்டன்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். எக்ஸ்பிளிசிட்டு இம்ப்ளிசிட் ரெண்டு இருக்கு இல்லைங்களா. எக்ஸ்பிளிசிட் கால் டு த கன்ஸ்ட்ரக்டர். 15, ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங் ஈச் கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் டிஃபர் இன் டேஷ் அண்ட் டேஷ். ஃபார் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர் லோடிங் ஈச் கன்ஸ்ட்ரக்டர் மஸ்ட் டிஃபர் இன். ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா, ஒன்று நேம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நேம் இல்லை அப்படின்னா அடுத்தது எதை பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்க்கும். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்டும் சேமாக இருந்தால் அடுத்தது என்ன பண்ணும், டைப் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும் இல்லைங்களா. இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கில் அது தேடக்கூடியது. கன்ஸ்ட்ரக்டர் ஓவர்லோடிங்கில் அது ஃபஸ்ட்டு எதை தேடும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி தேடும். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் சேமாக இருந்தால் நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட் எது எப்படி இருக்குன்னு சொல்லி தேடும். அதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அதுதான் ஈச் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபர் இன் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட். ஒன்று ஆர்குமெண்ட்டில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஆர்குமெண்ட் சேமாக இருந்தால் நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் ஆர்குமெண்ட்டாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 16, விச் ஆப்ஜெக்ட் வில் பி கிரியேட்டட் ஃபஸ்ட்டு. விச் ஆப்ஜெக்ட் வில் பி கிரியேட்டட் ஃபஸ்ட்டு. கிளாஸு ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க, இன்டிஜர் மார்க்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதை க்ளோஸ் பண்ணியாச்சு. அங்கேயே வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியாச்சு ஆப்ஜெக்ட்டு. S1, S2, S3 சொல்லி மூணு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எது இதில் ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும்னா S1 தான். S1 ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகும். ஸோ S1, S2, S3. 16A, S1, S2, S3. 17, இன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்
if class C inherit two classes A and B, multiple inheritance la C vandu A B rendime inherit pannudhu appadina which class constructor will be called first? Class A, class B, class C. Class C vandu public A, adu vandu parent public B. So indha maari irukku எது ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும் அப்படின்னா கிளாஸ் ஏ தான், கிளாஸ் ஏ ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆகும். ஸோ 17 A 18 இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பாஸ்டு பை வேல்யூ டு எ காப்பி கன்ஸ்ட்ரக்டர், இஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் பாஸ்டு பை வேல்யூ டு எ காப்பி கன்ஸ்ட்ரக்டர், ஆப்ஜெக்ட் வந்து வேல்யூவை காப்பி கன்ஸ்ட்ரக்டர் காப்பி பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா compiler will give out of memory error. Compiler will give out of memory error. Out of memory error அப்படினு சொல்லி compiler சொல்லும். 19 default constructor must be defined if parameterized constructor is defined and the object is to be created without arguments. Default constructor must be defined. Default constructor must be defined. Default constructor ஒன்று define பண்ணணும். எப்போ அப்படின்னா இஃப் பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் இஸ் டிஃபைன்டு, பேராமீட்டரைஸ்டு கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று டிஃபைன் பண்ணிட்டு அண்ட் தி ஆப்ஜெக்ட் இஸ் டு பி கிரியேட்டட் வித்தவுட் ஆர்குமெண்ட், வித்தவுட் ஆர்குமெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்னா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணணும்னா அந்த மாதிரி செய்யணும். அது சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ட்ரூ ட்ரூ 19 A 20 if all members of the class are defined as private then the class become, if all members of the class are defined as private, private are எல்லாம் மெம்பர்ஸும் டிஃபைன் பண்ணால் then the class become a freezed, freeze ஆகிடும், freezed. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். 20 minute questions தான் C++ 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து எடுத்துருக்கிறோம். ஏதாவது தவறு இருந்தால் கொஸ்டின் ஆன்சரில் நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள், சரி எது சரி எது தவறு அப்படின்றது திருத்திக்கலாம் நம்ம. ஏன்னா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நம்ம நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். பிஜிடிஆர்வி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏதாவது ஒரு அரசு பள்ளியில் போய் நம்ம கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக பணியில் சேர்ந்து கை நிறைய சம்பளம் வாங்கணும். அரசு வேலை பெறுவதே நமது லட்சியம், அதை அணிதேற்றிடுவோம். நன்றி.